அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2013 முதல் 2023 வரை நடந்த அனைத்து எக்ஸாமினுடைய ஹிஸ்ட்ரி கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியுடைய கொஸ்டின்ஸ் இருக்குது, பிசியுடைய கொஸ்டின்ஸ் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருக்கிறாங்க, அதாவது ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மாவட்ட நிர்வாகம் என்பது ஒட்டுமொத்த பொது விவகார மேலாண்மை என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் எஸ் கேரா அப்படின்றவர் தான் சரியான ஆன்சர். மாவட்ட நிர்வாகம் என்பது ஒட்டுமொத்த பொது விவகார மேலாண்மை என கூறியவர் எஸ் எஸ் கேரா. இரண்டாவது, நார்த் கோட் டிராவல் என் கம்யூனிஷன் டேஸுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐசிஎஸ்ஸுடன் தொடர்புடையது. எந்த துறையில் காலனி அரசு கீழ்நோக்கி வடிகட்டும் கோட்பாட்டை பின்பற்றியது அப்படின்றாங்க? கல்விக் கொள்கை. எந்த கொள்கையில் காலனி அரசு கீழ்நோக்கி வடிகட்டும் கோட்பாட்டை பின்பற்றியது அப்படின்னா கல்விக் கொள்கை. கீழே கொடுக்கப்பட்டவற்றை வாசித்து சரியான விடையை தேர்வு செய்க. சி ஆர் தாஸ் தீனபந்து என அறியப்பட்டார். சரியான ஆன்சர். இவர் வங்காளத்தின் முடிசூடா மன்னன் ஆவார். ஸோ ரெண்டுமே சரி, போத் ஒன்று மற்றும் ரெண்டு சரி. அடுத்த க்வெஸ்சன் போவோம். நவீன வங்காள தேசத்தின் பைபிள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா வந்தே மாதரம். நவீன வங்காள தேசத்தின் பைபிள் என்று அழைக்கப்படுவது வந்தே மாதரம். நான் ஒரு இந்திய டமார சேவல், தூங்கி கொண்டிருப்பவர்களை நான் எழுப்பிக்கொண்டே இருப்பேன், அப்போதுதான் அவர்கள் எழுந்து தாங்கள் தாய் நாட்டிற்காக பாடுபடுவார்கள், இதுவே எனது பணி என்று கூறியவர் யார் அப்படின்றாங்க? அன்னிபெசன்ட் அம்மையார். சரிங்களா, அன்னிபெசன்ட் அம்மையார். டமார சேவல் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். 1940 காங்கிரஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக எவ்வகையான போராட்டத்தை கையாண்டது அப்படின்றாங்க? ஸோ 1940 சத்தியாகிரகம் தான். சரிங்களா, ஸோ இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதாவது தனிநபர் சத்தியாகிரகம் அதுதான் சொல்லிட்டு வராங்களே. சரிங்களா, தனிநபர் சத்தியாகிரகம் எப்போ? 1940 அக்டோபர் 17. அடுத்த க்வெஸ்சன் போவோம். பின் வருவனற்றுள் காலவரிசைப்படி நிகழ்வுகளை தேர்ந்தெடு. சௌரா சௌரி நிகழ்வு 1922. சரிங்களா, ரஷ்யா ஜப்பான் போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்புதல் 1915. சரிங்களா, அதாவது கால வரிசைப்படி நிகழ்வுகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ரஷ்யா ஜப்பானிய போர் ஐ திங்க் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ முதல் உலகப்போரில் வந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கெஸ்ஸிங். சரிங்களா, ஸோ எக்ஸாக்டாக தெரில, பட் இருந்தாலும் முதல் உலகப்போரில் தான் வந்திருக்கும். முதல் உலகப்போர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 1914 அந்த டைம் தான். சரிங்களா, ஸோ அப்போது அதாவது இது வந்து ரெண்டாவது வர்றது வந்து 2. நெக்ஸ்ட் வந்து காந்தி தென்னாப்பிரிக்காவில் இந்தியா திரும்புதல் அப்படின்றது 3. சௌரா சௌரி நிகழ்வு வந்து 1. 2, 3, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஸோ அது ஒரு கெஸ்ஸிங். ரஷ்யா அதாவது ரஷ்யா ஜப்பானிய போர் அப்படின்றது முதல் உலக போரில் வந்துருக்கும். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் போவோம். எந்த வருடம் ஈவே ராமசாமி ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருந்தார் அப்படின்றாங்க? 1917-18 ஈரோடு நகராட்சி தலைவராக இருந்தார். கீழ்கண்டவற்றுள் ஒருவர் மிதவாதி, அவர் யார் அப்படின்றாங்க? பால கங்காதர திலகர், நல்லவேத்திரி, பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அதாவது தாதாபாய் நவராஜி அப்படின்றது மிதவாத தேசியவாதி. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் 2 அப்படின்றது தான் இதுக்குண்டான ஆன்சர், அதாவது தாதாபாய் நவராஜி. அடுத்து ஈவே ராமசாமி எப்போ பிறந்தாங்க அப்படின்றாங்க? செப்டம்பர் 17, 1879. சரிங்களா, ஸோ இதாக வரும் செப்டம்பர் 17, 1879. அந்த வருஷம் மட்டும் பாருங்கள், டேட்டெல்லாம் ஒரே மாதிரி கொடுத்துட்டு வருஷத்தில் 1, 2 மாற்றிடுறாங்க, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ராமசாமி இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பறிச்சு வைக்கிறது நல்லது. சத்திய சோதக் சமாஜ், உண்மை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா ஜோதிபாய் பூலே. ஜோதிபா பூலே. அடுத்த க்வெஸ்சன்,
ஸ்ரீபெருமத்தூரில் பிறந்து பக்தி இயக்கத்தை பரப்பியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னா ராமானுஜர். ஸ்ரீபெருமத்தூரில் பிறந்து பக்தி இயக்கத்தை பரப்பியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் ராமானுஜர். டாக்டர் எஸ் சம் தம்மாம்பாள் தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்திய போராட்டம் இழவு போராட்டம், சரிங்களா, இழவு போராட்டம். திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பெண் தேதியிட்ட காசோலைத்தான் கிரிப்ஸ் குழு என்று யார் சொன்னது அப்படின்றாங்க காந்தி. திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பெண் தேதியிட்ட காசோலைத்தான் கிரிப்ஸ் குழு என்று கூறியவர் காந்தி. அடுத்து ரெண்டு கொடுத்துருக்குறாங்க கூற்று காரணம். வஉசி தேச துரோக குற்றம் சுமர்த்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகரை பின்பற்றி தீவிரவாதத்தை ஆதரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது ரெண்டுமே சரி, சரிங்களா, அதே மாதிரி சரியான விளக்கம், சரிங்களா. ஸோ அதுதான் வந்து ரீசன், ரெண்டுமே சரி மற்றும் இரண்டும் சரியான விளக்கம் அப்படின்றது சரியான ஆன்சர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தோம் 1908 அந்த டைமில் இந்த வேலை நிறுத்தத்தில் வந்து ஈடுபடுவாங்க, சரிங்களா. ஸோ அது மாதிரி டைமில் வந்து மார்ச் மாதம் போல் வந்து கைது பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கும், சரிங்களா. ஸோ அதுக்காகவும் சேர்த்து இவங்களை கைது பண்ணிவிடுவாங்க. இது எல்லாத்தையும் வந்து அப்படியே பொறுத்துந்து டகால்னு தூக்குவாங்க இவரை, சரிங்களா. 1909 போல் கைது பண்ண, ஸோ ஒரு வருஷம் கழித்து கைது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரி, அடுத்து போவோம். இந்த கொஸ்டினுக்கு உண்டானதை பார்த்துக்கங்க, அடுத்த கொஸ்டின் போவோம். 1955 பாரத ரத்னா விருது பெற்றவர் யார் அப்படின்றாங்க. 1955 வந்து ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி, சரிங்களா. அடுத்து எந்த ஐரோப்பிய நாடு தரங்கம்பாடியில் 1620 கோட்டையை கட்டியது அப்படின்றாங்க. டென்மார்க். தரங்கம்பாடினாவே டென்மார்க் தான். அடுத்த குவஸ்டின் போவோம். சதி உடன்கட்டை வழக்கம் இவரது ஆட்சி காலத்தில் ஒழிக்கப்பட்டது அப்படின்றாங்க. வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்து நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார் அப்படின்றாங்க. ஜவஹர்லால் நேரு. நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. பரத நாட்டியத்தை கற்றுக்கொள்வதற்கு ருக்மணி தேவி அருண்டேலை ஊக்குவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணா பால்லோவா அப்படின்றவங்க தான், அண்ணா பால்லோவா அப்படின்றவங்க தான் வந்து சரியான ஆன்சர். மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் பண்டிட் நேருவின் பெயரை கூறி அந்த கணிப்பு சரியானது என்று நாம் உணர்ந்துள்ளோம் என்று கூறியவர் யார் அப்படின்னா சர்தார் பட்டேல். மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் பண்டிட் நேருவின் பெயரை கூறி அந்த கணிப்பு சரியானது என்று நாம் உணர்ந்துள்ளோம் அப்படின்னு சொன்னது சர்தார் பட்டேல். இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது அப்படின்றாங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கராச்சி மாநாடு தான் ஒத்துப்பாங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் கராச்சி மாநாடு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய பலவஸ் டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, பாய்.